ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் ஃபார் யூ பை அபிசந்தில். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான பேக்கரி ஸ்டைல் பட்டர் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக்கரியில் வந்து பட்டரை வச்சு பட்டர் க்ரீம் பண்ண மாட்டாங்க, மார்ஜரின் அப்படி இல்லைன்னா டால்டா வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி மார்ஜரின் வச்சு பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். மார்ஜரின் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது, அதே போல் டால்டாவும் நல்லது கிடையாது. பட்டரை வச்சு பட்டர் க்ரீம் பண்ணுறது தான் உடம்புக்கு ரொம்ப சேஃப். அதே போல் மார்ஜரின் டால்டா வச்சு பண்ணுற ஃப்ராஸ்டிங் வந்து ரொம்ப ரேராக சாப்பிட்லாம். அடிக்கடி சாப்பிடாமல் எப்போவாது தான் நம்ம சாப்பிடுவோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து நம்ம கமெண்ட்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பேக்கரி ஸ்டைலில் தான் இந்த மாதிரி பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து மார்ஜரின் வச்சோ அப்படி இல்லைனா டால்டா வச்சோ பண்ணுவாங்க. ஹோம் பேக்கிங் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பண்ண மாட்டோம், பட்டர் வச்சு தான் பண்ணுவோம். வேயிங் மிஷினில் 200 கிராம் அளவு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வெறுமனே சர்க்கரையை மட்டும் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஐசிங் சுகர் இருக்குன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். ஐசிங் சுகர் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணும்போதே 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டு அதே நல்லா பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துக்கிட்டு அதுதான் ஐசிங் சுகர். இப்போ நம்ம 200 கிராம் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். இது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் வெனிலா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எசன்ஸ் இருந்தால் அதையே சேர்த்துக்கலாம். க்ரீம் பீட் பண்ணும்போது சேர்த்தா போதும். இப்போ 200 கிராம் மார்ஜரின் சேர்த்துக்கிறேன். இந்த மார்ஜரினுக்கு பதிலாக பட்டர் அப்படி இல்லைன்னா டால்டா எதுவாக இருந்தாலும் 200 கிராம் சமமாக சேர்த்துக்கணும். மார்ஜரின் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிற மார்ஜரின் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்ல, ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டா போதும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சு ஒரு மணி நேரம் அந்த ஃபுல் கூலிங்கும் போனதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சருக்கு மாறினதுக்கப்புறமா யூஸ் பண்ணால் கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். இரநூறு கிராம் சர்க்கரையை இன்னொரு முறை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அரைச்சதுக்கப்புறமா சளிச்சு எடுத்துக்கிறேன். இது ஒரு 2-3 முறை கூட நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கடையில் வாங்கக்கூடிய ஐசிங் சுகர் மாதிரி வேணும் அப்படின்னா ஷாலில் அப்படி இல்லைன்னா டீ ஃபில்டர் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த நெட்டு. ஸோ இன்னும் நைஸ் பவுடராக வேணும், அந்த மாதிரி கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுக்கும்போது ரொம்ப நைஸ் ஃபைன் பவுடராக கிடைக்கணும், அப்போ தான் நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இது வந்து வேண்டாம், இப்போ ரொம்ப சாஃப்டாக நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் மாதிரி இருக்குது. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா இன்னும் நல்லா பவுடர் மாதிரி இருக்கும். இப்போ நான் வெனிலா பவுடரும் சர்க்கரை மட்டும் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மார்ஜரினை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். மார்ஜரினுக்கு பதிலாக நீங்கள் டால்டா அப்படி இல்லைன்னா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சம அளவில் தான் இருக்கணும், சர்க்கரையும் மார்ஜரின் அப்படி இல்லைனா பட்டர் டால்டா எதுவாக இருந்தாலும் சம அளவு 1:1 அப்படின்ற அளவில் தான் இருக்கணும். மார்ஜரின் நல்லா 2 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர் பண்ண சர்க்கரையை 1 டேபிள்ஸ்பூனாக சேர்த்து நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைமில் நிறையா சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் வெனிலா பவுடருக்கு பதிலாக எசன்ஸ் சேர்க்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்கும்போது தான் நல்லா ஒரு ஃப்ளஃபியாக சூப்பராக சாஃப்டாக ஒரு ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடர் பண்ண சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்லா க்ரீமியாக சாஃப்டாக ஸ்டிஃபாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா அந்த கலர் ஆட் பண்ணி ஒரு முறை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா கொக்கோ பவுடர் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம், சாக்லேட் ஃப்ளேவர் கிடச்சிரும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ட்விஸ்டட் ஸ்டார் நாசல் எடுத்திருக்கேன். இது பேர் தெரில, நானாக வந்து பேர் வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். க்ரீம் எந்தளவுக்கு நல்லா ஸ்டிக்கியாக அந்த ஷேப் வந்து வருதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை நம்ம க்ரீம் வச்சு டிசைன் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐஸ்கிரீம் கோனில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன், ஒரு டாட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக டிசைன் வந்து வருது, அப்படியே ஸ்டிஃபாகவும் இருக்குது, மடங்கி கீழே விழுகிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது க்ரீம்.
நான் ரோஸ் டிப் வந்து எடுத்திருக்கேன் நாசிலில், அதோட நெயிலும் எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரோஸ் மாதிரி வச்சு டிசைன் பண்ணலாம். அந்த நெயிலோட நம்ம பிடிக்கிறது வந்து எட்ஜில் தான் பிடிக்கணும், அப்போ தான் நம்ம சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரோடைய மொட்டை மாதிரி போட்டுட்டு அப்படியே அதை ரோல் பண்ணிக்கலாம், ஒரு மொட்டு கிடைக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா புரியும். இந்த ரோஸ் ஸ்டிப் மட்டும் வந்து ஒரு சைடு வந்து பெருசாகி அப்படியே அரும்பு மாதிரி சின்னதாக அந்த லாஸ்ட்டு முனை இருக்கும். ஸோ அந்த மேல் பாகம் பெருசாக இருக்கிறத வந்து மேலே வச்சுக்கணும், சின்னதாக இருக்கிறத கீழே வச்சுக்கணும். அதே போல் இந்த மாதிரி வளைவாக போட்டிங்கன்னா ஒரு ரோஸ் பெட்டல் மாதிரி அழகாக கிடைக்கும். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த ரோஸ் டிசைன் ரொம்ப அழகாக வந்துருச்சு. இந்த க்ரீம் ஃப்ராஸ்டிங் வச்சு நீங்களும் டிசைன்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்.